வணக்கம். இவங்க க்ரீன் சீக் கண்ணூர். இவங்க நேம் ரிக்கி பேபி. இவங்களோட மற்ற வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் ஃபீட் பண்ணும்போது எடுத்த வீடியோ இது. ஸோ ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னால் நிறைய பதட்டம் பயம் எல்லாமே இருந்துச்சு. நிறைய யூடியூப் சேனல் பார்த்து எப்படி ஃபீட் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பயத்தை போக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு சிரிஞ்சு அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஏர் ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்றதுனால நான் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கிலேருந்து. ஸ்பூன் பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி வளைச்சி கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கேன். ஸோ இவங்க ஃபீட் பண்ணும்போது அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பயப்பட தேவை இருக்காது. ஏன்னா சிரிஞ்சுனா அதில் இருக்க ஏரை எடுத்து விட்டுட்டு தான் நம்ம ஃபீட் பண்ண ஆரம்பிக்கணும். சப்போஸ் மறந்துட்டோம்னா பபிள்ஸ் வரும். அதனால் நம்ம வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் பெட்டர். ரெண்டாவது, இதில் எடுத்திருக்க கூழ் கூட நான் வந்து சாதாரண சத்து மாவு தான் எடுத்திருக்கேன். கடையிலேருந்தெல்லாம் எதுவும் வாங்கலை. குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தான் எடுத்திருக்கேன். பாருங்க, வார்ம் பார்க்குறேன். ஹாட் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப சூடாக நம்ம கொடுக்கக்கூடாது இல்லையா, அதனால். ஸோ அதுக்கு நம்ம வந்து எப்பயும் போல் ஸ்டவ்வில் வச்சு கூழ் காய்ச்சி தான் எடுத்திருக்கேன். அப்படியே டைரெக்டாக கொடுத்துடக்கூடாது. ஸோ அவங்க குடிக்கிற அளவுக்கு வார்ம் பார்த்து தான் கொடுக்கணும். ஸோ அதை நம்ம கையில் ஒரு ட்ராப் ஊற்றி பார்த்தோம்னா நம்மளால் பொறுக்க முடிஞ்ச சூடுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இப்போ வந்து கூழ் ரெடி ஆகிடுச்சு. அது மாதிரி கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப வாட்டரியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் எம்டியாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க, அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்து சாப்பிட ரெடியாக இருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் ஒன்று கவனிக்கணும், விரலை வந்து ரொம்ப ஃப்ரீயாக ரெண்டையும் ஜாயின் பண்ணி ரவுண்டாக வச்சு தான் அவங்கள வந்து உள்ளே நெச்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு சில வீடியோவில் பார்த்துருப்பீங்க, தலையை இறுக்கமாக ரெண்டு பக்கமும் விரலை வச்சு அமுத்தி பிடிச்சிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஃப்ரீ மூமெண்ட்ஸ் கொடுத்து தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து விரலை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அந்த மூமெண்ட்ஸில் அவங்க சாப்பிட்டுப்பாங்க. கேட்குறாங்க பாருங்கள், எவ்வளோ நேரம் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற பயம் நமக்கு தேவையில்லை. அவங்க பசி போகிற வரைக்கும் அவங்க கேட்பாங்க, சாப்பிடுவாங்க. ஒன்ஸ் அவங்க ஸ்டொமக் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து தைரியமாக கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ரெண்டாவது, சிரிஞ்சாக இருந்துச்சுன்னா நீங்கள் 10 ml சிரிஞ்சு வாங்கிக்கோங்க. 10 ml கரெக்டாக அளவு வச்சு கொடுக்கலாம். பர் டே வந்து நான் வந்து இந்த டைமில் 5 times கொடுத்தேன் பர் டே. பார்த்திங்கன்னா மார்னிங் 6 o'clock, அப்புறம் 10 o'clock கொடுத்தேன். 4 hours டியூரேஷனுக்கு அப்புறம் 10 o'clock கொடுத்தேன். தென் அகெயின் 2 o'clock ஆஃப்டர்நூன் கொடுத்தேன்னா அகெயின் ஈவினிங் வந்து 6 o'clock, நைட் 10 o'clock, 5 times இது மாதிரி கொடுப்பேன். ஸோ அதுவே போதுமானது. ஸோ இன்னும் கொஞ்சம் 1 month மேலெல்லாம் போயிடுச்சு, ஒரு 40 days ஆயிடுச்சுன்னா டியூரேஷன் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். 2 times 3 times அந்த மாதிரி கொடுத்தா போதும். அதிகமாக கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இது வந்து சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிரும். நம்ம சத்து மாவுன்றதுனால இது வந்து சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடும். அவங்க இது மாதிரி சாப்பிட்டுப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் காட்டுற இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா கடைசி, அப்போ கீழே மேலே இந்த மாதிரி சிந்திச்சு அப்படின்னு சொன்னால் அதை உடனே நம்ம வந்து அப்பப்போ வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கணும். அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அது பேர்ட்ஸுடைய ஃபெதர்ஸ் வந்து சரியாக க்ரோத் ஆகாததுனால அதில் ஒட்டிக்கும், அவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது, எறும்பு வரும். அதனால் இந்த மாதிரி தொடக்கிறதுக்கும் பக்கத்தில் வார்ம் வாட்டர், கையில் பொறுக்கிற அளவுக்கு சூடோடு அந்த மாதிரி வச்சு வார்ம் வாட்டரில் தொடச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பாருங்கள், சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் கொண்டு போனாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா ஸ்டொமக் ஃபுல்லாக ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் போதும் அப்படின்னு இதோட நிறுத்திக்கலாம். நம்ம இதுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கும் இப்போ ரெண்டாவதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்டொமக் ஃபுல்லாக இருக்குது, பல்ஜாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் சரியாக நான் ஃபீட் பண்ணியிருந்தேன். எனக்கு இருந்த பயம் பதட்டம்லாம் போயிடுச்சு. இனிமேல் தாராளமாக நம்ம ஊட்டலாம், ஃபீட் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அது வந்திருக்கும், தைரியம் வந்திருக்கும். தாராளமாக நீங்கள் ஊட்டுங்க, கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரி வளர்த்தி எடுக்கலாம். தேங்க்யூ.